நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியிலே எது பக்தி என்பது குறித்து பெரியவருடைய கருத்துக்களை அலசி ஆராய்ந்தோம். இன்றைக்கு கடவுளில் பேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுளில் பேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது சற்று குழப்பமாக இருக்கலாம். கடவுளில் என்ன பேதம்? சைவர்களுக்கு சிவன் ரொம்ப வசதி, வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு ரொம்ப வசதி, கௌமாரர்களுக்கு முருகன் ரொம்ப வசதி, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ரொம்ப வசதி. இப்படி தான் பின்பற்றுகிற தான் வணங்குகின்ற தெய்வம்தான் பெருசு அப்படின்ற ஒரு அந்த நிலைப்பாடு இருக்கிறதல்லவா, அது அது அதுக்கு அது என்ன? அப்போது ஒரு பேதம் வந்து விடுகிறது இந்த இடத்துல. இதுதான் பெருசு, இது சின்னது அப்படின்னு வரும்பொழுதே பேதம் வந்துடுறது இல்லையா? இதைத்தான் கடவுளில் பேதம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறார். அந்த தலைப்பை விஸ்தரிப்பதற்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்களை சொல்கிறார். குணம் அப்படின்ற ஒரு விஷயம் மூன்று விதமாக இருக்கிறது. ஒரு குணம்னு ஒன்று இருக்குது. இப்போ அது குணங்கெட்டவன்னு நாம் ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் எதை வைத்து? அவருடைய குணத்தை வைத்து. அந்த குணம் மூன்று விதமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொன்னால், சத்துவகுணம், ரஜோகுணம், தாமசகுணம் அப்படின்ற மூன்று விதமாக இருக்கிறது. இதில் சத்துவம் அப்படிங்கிறது வந்து சமநிலை, சாந்தம், அன்பு, இதெல்லாம் இதோட தன்மை. இதுக்கு ஒரு நிறம் இருக்குது. இந்த இந்த குணம் இருக்க, இந்த குணத்துக்கு ஒரு நிறமும் இருக்குது. நிறத்தை வச்சு அடையாளப்படுத்தலாம். வெண்ணிறம் தான் இதோட நிறம். ஒரு வெண்மையான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசில் ஒரு அமைதி, ஒரு சாந்தம் ஏற்படுகிறது அல்லவா? அதனால் வெண்ணிறம் அதற்கு. இது சத்துவகுணம். ரஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமானது. இதில் வந்து நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துருக்கு. இது ரெண்டுக்கும் இடம் உண்டு. இதனுடைய நிறம் இருக்கு இல்லையா, இது வந்து சிகப்பு. சிகப்பில் வந்து அழகும் உண்டு பயமும் உண்டு. ஒரு செம்பருத்தி பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதே ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்குது இல்லையா? இது ரெண்டும் கொண்டது. மூன்றாவது வந்து தாமச குணம், ரொம்ப மிக கெட்ட குணம். இதனுடைய நிறம் கருப்பு. சோம்பல் இருக்கு இல்லையா, அதுதான் இதோட தன்மை. அஞ்ஞானம் இருக்க, அஞ்ஞானம் பூரா கருப்பு தான். இந்த மூன்று சொன்னே இல்லை, இந்த மூன்றில் ஒன்றில் நாம் நிச்சயமாக இருப்போம் அல்லது கலந்தும் இருப்போம். இந்த மூணு கொஞ்சம் கொஞ்சம் கலந்தும் நாம் இருப்போம். ஜனனத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் உண்டு. ஏன்னா காம வேகத்தில் தான் பிறப்பு. காமத்தால் தானே குழந்தைகள் உருவாகிறது. அதனால தான் படைப்பை செய்கின்ற பிரம்மா இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரஜோகுணமூர்த்தி. அவன் ரெண்டும் நம்ம பிறப்புலேயும் ரெண்டும் இருக்கிற காரணத்தினால் இந்த ரெண்டை தந்த அந்த பிரம்மா இருக்கான் இல்லையா, அவனை நாம் ரஜோகுணமூர்த்தி அப்படிங்கிறோம். சிகப்பு நிறத்துக்கு உரியவன். இந்த பரிபாலனம் செய்வது இருக்கு இல்லையா, அது வந்து சத்துவ குணத்தினாலே நடப்பது. மகா பாபம் செய்கிற நமக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாம் தானே செய்கிறோம், சில நேரங்களில் பெரிய பாவங்கள்லாம் செய்துடுறோம். இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழாமல் போயிடுறோம். நமக்கும் ஆகாரம் கிடைக்கத்தானே செய்கிறது. அதை தான் சொல்கிறார், மவா பாகரம் செய்கிற நமக்கும் ஒருவேளை சோறுக்கு லாய்க்கில்லை, இருந்தும் நமக்கு சாருக்கு சோறு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் விஷ்ணு. அதாவது அந்த சத்துவமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் தான். அதனால் நாம் வந்து அவரை வந்து சத்துவமூர்த்தின்னு சொல்கிறோம். பிரம்மாவை வந்து ரஜோகுண மூர்த்திங்கிறோம், பெருமாளை வந்து சத்துவமூர்த்தி அப்படிங்கிறோம். சம்ஹாரம்னா அழிப்பது. அழிக்கும் குணம் தாமசத்தை சேர்ந்தது. இதை யார் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சிவன். இவரை தமோமூர்த்தி அப்படிங்கிறோம். முதல்ல கடவுளில் பேதம் அப்படின்றவர் குணத்தை சொல்கிறார். குணத்தை சொல்லிட்டு அது எது, சத்துவம், ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லி அதோட நிறத்தை சொல்லி அந்த அடுத்து இந்த மூன்று பேரை சொல்லுகிறார். பிரம்மா, சிவன், விஷ்ணு, மூன்று பேர். அவர்களுடைய செயலை சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுதே சொல்கிறார், இப்படி சொல்வதிலிருந்தே பிணக்கு வந்து விட்டது அப்படிங்கிறார். இது ஏன்னா இதை கேட்கும்பொழுது நமக்குள்ள பல கேள்விகள் வரும். அதை அவரே கேட்குறார், சொல்கிறார். விஷ்ணுவினுடைய பரிபாலனத்தை சத்துவம் என்று சைவர் ஒப்புக்கொள்வர். சிவனே அஞ்ஞானம் அழித்து காப்பவர். அதாவது இந்த இடத்துல விஷ்ணு பரிபாலனம் பண்ணுறார் இல்லையா, இதை வந்து சத்துவம் அப்படின்றத வைஷ்ணவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் சைவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார், சிவனே அஞ்ஞானம் அழித்து காப்பவர், ஞானோபதேசம் செய்பவர், தட்சிணாமூர்த்தியாக இருந்து ஞானோபதேசம் செய்பவர். எனவே சிவபெருமான் தான் சத்துவமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உடனே நமக்கு வந்து ஒரு பதில் கருத்து சொல்லுவார்கள். ஒருபடி மேலே போய் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஈஸ்வரன் வந்து
சத்துவ குணத்தால் திருமாலை கொண்டு பரிபாலனம் செய்கிறார் அப்படின்னு வீரசைவர்கள் சொல்லுவார்கள். உடனே வைஷ்ணவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பரிபாலனம் என்றாலே அது மகாவிஷ்ணு தான், அதனால் பரிபாலனத்தில் பரமசிவனும் விஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னுவார். ஆதிசங்கரர் கருத்தை ஏற்பவர் இல்லை, அதாவது ஏற்பவர்கள் இருக்கா. ஆதிசங்கரர் வந்து ஒரு ஆறு விதமான வழியை சொல்லிட்டு போயிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதிசங்கரருடைய கருத்தை ஏற்பவர் சைவர் அல்ல, வைஷ்ணவர் அல்ல, அவர் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறார். அது ஏற்கின்றவர்கள் ஸ்மார்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வழிபாதைகளை ஆதிசங்கரர் சொன்னார். சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம் அப்படின்னு ஆறு வழிபாதைகளை சொன்னார். ஏழாவதாக ஒரு வழிபாதை ஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்மார்த்தர்கள் சிவன் வேறு விஷ்ணு வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கொள்கையை உடையவர்கள். இவர்கள் ஆதிசங்கரருடைய கருத்தை ஏற்பவர்கள். இந்த ஸ்மார்த்தர்களுக்கு பேதம் கிடையாது. அப்போது இவர்களை தவிர மற்றவர்கள்கிட்ட பேதம் இருக்குது, பேதத்தோடு சிந்திக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருள் வருகிறது. இவர்களுக்கு ரெண்டு பேருமே பரமாத்மாவோட ரூபம், சிவனும் பரமாத்மாவோட ரூபம், விஷ்ணுவும் பரமாத்மாவோட ரூபம். சரி, இதெல்லாம் எதுக்கு, நம்ம நடுநிலையில் நின்று பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்டுட்டு பரிபாலனம் செய்கிற விஷ்ணு, அவருக்கு என்ன நிறம், வெள்ளை, ஆனால் அவர் வெள்ளையாக தானே இருக்கணும், ஆனால் அவர் கரியவர், அதனால தான் அவருக்கு கிருஷ்ணன்னு பேர், கருப்பாக இருக்கிறதுனால. என்ன, அவருடைய உடம்பும் கருநீலத்தில் தான் இருக்கும். அடுத்து ஆதிசேஷன் மேலே படுத்து அவர் என்ன பண்ணுறார், சோம்பேறியாக இருக்கார். தாமச குணம்தான் சோம்பேறித்தனத்துக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் படுத்து எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கிறார், தாமச குணத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறார். ஆக அவருக்கு வந்து நிறமும் பொருந்தலை, அவருடைய குணமும் பொருந்தலை. ஆனால் அவரை போய் நாம் வந்து என்ன சொல்கிறோம், ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், அவர் வந்து பரிபாலனம் பண்ணுறவர் அப்படின்னு வெண்ணிறத்துக்குண்டானவராக அவரை கருதுகிறோம். சரி, இப்போ அப்படியே எங்கிட்ட சிவன்கிட்ட வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். இவர் கருப்பால் சுத்த படிக சுத்தமாக இருக்கார், ரொம்ப வெள்ளையாக இருக்கார். இவர் இருக்கிற பனிமலையும் வெளுப்பு, கைலாசமும் அப்படியே. இவருக்கு தரிக்கிற விபூதியாகட்டும், இவரோடு இருக்கிற ரிஷமும் எல்லாம் வெள்ளை. ஆனால் இவர் தூங்காமல் ஆடுபவராக வேறு இருக்கார், இல்லாவிட்டால் தட்சிணாமூர்த்தியாக சாந்தமாக உள்ளார். இது எல்லாமே சத்துவம். ஆனால் இவருக்கு விதிக்கப்பட்டது என்ன, அழிப்பது. கருப்புக்கு உண்டான எல்லா பணிகளையும் தான் இவருக்கு ஒதுக்கியிருக்கு. ஆனால் இவர் காட்சி தருகின்ற விதம் எல்லாமே, இவருக்கான குணம் எல்லாமே சத்வத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது அப்படின்றார். விஷ்ணுவை பற்றி சொல்லிவிட்டு சிவனை பற்றி சொல்லிவிட்டு இதிலிருந்து என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கவில்லை, தோற்றத்தில் ஒன்றாகவும் செயலில் வேறாகவும் இருக்கிறார்கள். அதாவது இருவரிடமும் சத்துவமும் இருக்கிறது, ரூபத்தில் குண செயல்பாடுகளில் தோற்றத்தில் ரூபத்தில் கலந்து இருக்கிறது. ரெண்டு சத்துவம் தமஸ் ரெண்டும் உள்ளது, ரூபத்தில் சத்துவம், காரியத்தில் தமஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். ஆக ரெண்டு பேரும் எல்லா வகையிலும், இது இருவரும் ஒருவரே என்கிற பேதமற்ற ஒரு நிலையை சொல்லவில்லையா? என்ன ஒரு, எப்படி ஒரு பார்வை, என்ன ஒரு போக்கு. சிவசக்தி சிவாவிஷ்ணு பேதம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுகிற அந்த விதம், இந்த லாஜிக் எவ்வளவு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.